ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மொபைல் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு போகிறதுக்கு தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு பர்மா பஜார் லீவு, ஸோ சண்டே. அது இல்லாமல் பஜாரே லீவு, மாதத்தில் அந்த மாத கடைசி ஒரு சண்டே மட்டும் பஜார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீவ் விட்ருவாங்க. அது ஒரு கடை பிடிச்சிட்டே வருது ரெகுலராக. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வீட்டிலையோ வேறு வேலையோ ஏதோ ஒன்று பார்த்து கொண்டி தான். ஸோ எதுக்கு ஏன்னா நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறது நம்மளை யாரும் தடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் வந்து ஒரு ஒற்றுமையை வந்து நம்ம குலைக்கக்கூடாதுல்ல, சரியா? நம்மளால் முடியும் வியாபாரம் பண்ணலாம், கடத்த விடலாம். ஆனால் அந்த முடியுன்றது வார்த்தைக்காக நம்ம வந்து அதை உட்கார்ந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறது வந்து அந்த ஒற்றுமையை வந்து பஜாருக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, அதை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம். ஸோ எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபு தான் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து வித்துருச்சு. ஆல்ரெடி ஒரு கஸ்டமரே வாங்கிட்டார். வாங்கிட்டு இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராப்ளம்னு ஆகிப்போச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காதனால அவர் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை, கண்ணாடி ஒர்க் ஆகலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்ல தம்பி. நீ சொல்லி ஆமாம், இந்த கீழே இழுத்தா வருவான். அது சாம்சங்கில் தான் வரும், இதில் கூட வரும். எனக்கு கீழே இல்லை, ஆ மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருங்க, இப்போ இது இருக்கு கால் வருது, ஒரே ஒரு சொல்லுங்க. அப்டேட் பண்ணல போடுங்க. ஏறங்க, இப்போ கீழே எடுத்துட்டு போனா இப்படி இருக்கா? ஆமாம், கீழே எடுத்துட்டு போனால அதுக்கு மேலே வராதுல, அப்படியே வந்து. ஆமா, இவ்வளவு தூரமா சரிதுல. ஆமா, இது பாருங்க. போதே இந்த டன் கொடுத்தா டன் ஆகாது. அப்படியா? ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் ஆகாது. ஓ, அப்ப இந்த இடம் வந்து டச் வொர்க் ஆகல. சோ இந்த ஓரத்துல மட்டும் டச் வொர்க் ஆகலங்க, இந்த ஓரத்துல மட்டும் டச் வொர்க் ஆகல, மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ சாம்சங் தான் நம்ம வந்து ஒரு அந்த ஆப் ஒன்று வரும், அதை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் வந்து இந்த மாதிரி இதை போய் இழுத்துட்டு போய் அங்கே இங்கே விட்டு அப்படியே செக் பண்ணால் தான் உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 32 GB ஆப்பிள் ஐபேடில் 5th generation. ஆக்சுவலாக ஆன்லைனில் இது வந்து 55,000 இருக்குது. 55,000 டேபை தான் வெறும் நம்ம வந்து போட்டது. எவ்வளோ போட்டோம்? 6,000 ரூபான்னு போட்டோமா? 6,000 ரூபாயோ 5,500 ரூபாயோ போட்டோம். ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டாப்ல, வாங்கிட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வேணான்ட்டார். 32 GB, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகணும்ட்டார். இங்கே உடஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள், இங்கே உடஞ்சிருக்கு. ஸோ இப்படி கோடு போகுது, இங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே உடஞ்சது தான். ஸோ அதே நேரத்தில் இது ஒரிஜினல் டிஸ்பிளே, ஆனால் மேலே கிளாஸ் மாற்றிருக்காங்க, மாற்றின கிளாஸும் உடஞ்சி போச்சு. ஸோ இதுதான் இதோட இஷ்யூ, சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை, இந்த ஓரத்தில் டச்சு ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் இதோட இஷ்யூ. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அவர்கிட்ட பேசி கம்மி பண்ணிட்டோம். 4,300 ரூபா, அதாவது 4,300 ஆசிடிஸ் இந்த கண்டிஷனில். ஸோ ஆசிடிஸ் இந்த கண்டிஷனில் 32 GB ஆப்பிள் ஐபேட் 5th generation வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 55,000 ரூபா பொருள் இது. ஸோ 4,300 ரூபாய்க்குன்னா வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இதை பார்க்கணும், சர்வீஸ் பண்ண முடியுமா, இல்லை டிஸ்பிளே மாற்ற முடியுமா, இல்லை இது ஃபுல்லாகவே எவ்வளோ, இது போர்டு ரேட் எவ்வளோ. போர்டு ரேட்டோடு கம்மியாக சொல்கிறேன் நான். ஒரு போர்டு இந்த டேப் வந்து ஒருத்தங்க ரிப்பேர் ஆகிடுச்சு, போர்டு போயிடுச்சுன்னா இந்த போர்டு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இது இவ்வளோ விலை, அந்த மாதிரி ஒரு விலை 50,000 ரூபா பொருள் இது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தரோம்? வெறும் 4,300 ரூபாய்க்கு தான் தரோம். பார்த்துக்கோங்க, பேட்ரி கிட்டிலாம் நல்லா நிற்கிது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. அந்த டச்சு ப்ராப்ளம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு தெரில. அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் சில பேர் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் அதை மட்டும் சொல்லலை, இதை மட்டும் சொல்லலை. எங்களுக்கு தெரிஞ்சால் தான் சார் சொல்ல முடியும், தெரியாது நீங்கள் தான் புரிஞ்சு வாங்கிக்கிறோம். அதுக்கு மேலே வாங்குறது வாங்காது உங்களோட ரிஸ்க்கு. எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லுவேன், தெரியாத நம்மளால் சொல்லவே முடியாது, சரியா? அதனால அப்புறம் வாங்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரிட்டர்ன் கொடுத்தாலும் நான் வாங்கவே மாட்டேன். இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து குறை உள்ள பீஸ், சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டி கூட வரும். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒர்க் ஆகலன்னு ரிட்டர்ன் பண்றாரு, அது ஆனால் நியாயமான ஒன்று. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலன்றது ரிட்டர்ன் பண்றாரு. அவர் லோக்கல்ல இருக்காரு, ஒரு அரை மணி நேரத்தில் என் கைக்கு வந்துச்சு. இப்போ வெளியூர்லாம் வாங்குறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க வாங்கினீங்கன்னா வாங்கினது தான் அது. ஏன்னா இது இந்த பொருளை பொறுத்த வரையும் நல்ல பொருள்னா நாங்கள் 2 வாரம் இல்லை 1 வாரம் கூட, நாங்கள் வந்து 2 நாள் இல்லை 1 வாரம் கூட செக்கிங் வாரண்டி கொடுப்போம், சரியா?
இது வந்து பார்த்தீங்கன்னா இது செக்கிங் வாரண்டி கொடுக்க முடியாது, ஏன்னா பேட் கண்டிஷனாக இருக்குது. முடிஞ்ச அளவு நாங்கள் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் வாங்கி ஆகணும். வாங்கலாம்னா கூட ஒன்றும் கவலை இல்லை, உங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்னொருத்தர் பொருள் விற்றா காசு கொடுக்க போகிறோம், விற்கலைன்னா இருந்தாப்பா அவன் பொருள் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நாங்களாம் காசு போட்டு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அது கம்மியாக கேட்போம், அடிமாட்டு கேட்போம். அது இதுவே அடிமாடு தான், 4500 4300 அடிமாடு தான், சரியா? அது மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பையன் இன்ஃபினிக்ஸ் ஒருத்தன் கொடுத்துட்டு போகிறான், எவ்வளோப்பா இது? 11500. ஏன் அவ்வளோ ரேட்டு? 5G? ஓ ஓ, எவ்வளோ எவ்வளோடா? 13500? 11500. 11500 ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாப்ல தம்பி, பாக்ஸோட இருக்கு. இதேப்பா இவ்வளோ 21000 சொல்கிறாப்ல, இதுவும் கேமிங் மொபைலா? ஓகே. ஸோ ரெண்டுமே கேமிங் மொபைலே இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து 11500. ஏய் இதை ஓப்பன் பண்ணு தம்பி, இதை ஓப்பன் பண்ணு. இது வந்து 2023 இன்ஃபினிக்ஸ் காரனோட கம்பெனியோட பிராண்ட். இது இதோட பேர் வந்து ஜார்டு ஏதோ ஒன்று, 5G மொபைலு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, இது செகண்ட்ஸ் கிடையாது, புதுசு வேறு லெவலில் இருக்குது. 5G மொபைலு, ரேட் வந்து 11500 தான் சொல்கிறான். புதுசு எவ்வளோடா இருக்குது கடையில் தம்பி? ஆ, புதுசு எவ்வளோ இருக்குது அவங்ககிட்ட கேளு. ஆன்லைனில் பாரு, அவனுக்கு என்ன தெரியும், நீ பார்த்து சொல்லு. இது கலரே பாரு, வேற லெவலில் இருக்கா. 5G தான், ஆனால் டிஸ்பிளே தான் வந்து அந்த அந்த ஒரு தரம் இல்லைல்ல. இந்த விவோலாம் வரும் பார்த்தியா, அந்த ஓப்போ ரினோ, ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து அந்த தரம் இல்லை. பார்க்கும்போது ஓரளவு சுமாராக தான் இருக்கு. ஆனால் வந்து 5G மொபைலு, கேமிங் மொபைலு, 2023 ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் இது வாங்கணுமா வேணாமான்றத கஸ்டமர் முடிவு பண்ணுவாங்க. மைக் போனா இது, இங்கே பாருங்க கேமரா 50MP, ஃப்ரண்ட் கேமரா 16MP, 256GB. ஆமாம், 8GB ரேமு. ஸோ 256GB ஸ்டோரேஜ், 24000 ஃபோனு, சரியா? ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு கிராச் இல்லை, புத்தம் புதுசாக இருக்குது. 11500 தானே, நல்லா கேட்டுக்கப்பா, கூட கிட்ட இருந்துற போது. ஆ, 11500 தான், ரைட், ஓகே. 11500, சரியா? விற்க சொல்லி தான் கொடுக்குறாங்க, புரியுதா? பாக்ஸு சார்ஜரு எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களால விற்க முடியாமல் கொடுக்கல நம்மகிட்ட, அவங்களாலேயும் விற்க முடியும், அவங்களும் கடை வச்சுருக்காங்க. என்ன, நம்மக்கிட்ட கஸ்டமர் நிறையா இருக்காங்க. ஸோ உடனே விற்றுடுவோம், நம்மளும் வச்சு விற்றுச்சுன்னா உடனே காசு கொடுத்துருவோம், அப்புறம் இழுத்து அடிக்கல மாட்டோம், அப்படி அப்படியே கொடுத்துருவோம். மற்ற கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து, 4 நாள் கழிச்சுலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ விற்றுட்டு அப்பப்போ கதையை முடிச்சு விட்ருவோம். அதுதான் எங்ககிட்ட உள்ள விஷயமே. ஏன்னா அதில் தான் என்ன கிடைக்கிற லாபமும் கம்மி, அதில் போயிட்டு அவங்கள வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையுமே, சரியா? இது பாருங்க, 11500 தான் சொல்கிறாப்புல. ஸோ உங்களுக்கு பாரு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல்மியில் GD2 சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. இது எவ்வளோப்பா சொன்னாப்புல தம்பி? 21000. 21000. இது வந்து ரியல்மி GD2. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்காண்டியே தயார் பண்ண மொபைல். ஸோ 5G மொபைலு, அதேமாதிரி மெகாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50MP மெகாபிக்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு எப்படி பார்த்தாலும் 15-16 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம 11500 பார்த்தோம் இன்ஃபினிக்ஸு. ஸோ அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? கேமரா இல்லை, அந்த டிஸ்பிளே குவாலிட்டி சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தரோன்றது. ஸோ இது எப்படியோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருக்கு, கொஞ்சம் பாரு நெட்டில் பாரு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாரு பாரு, வேறு வழி இல்லை, இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் போகணும், சரியா? அவசர அவசரமாக கிளம்பி என்ன பண்ண போகிறாங்க? ஐயோ, மைக்கு கீழே உழுவ போகுது பாரு.
இருக்கு. இது எவ்வளவு இருக்கு? ஆன்லைன்ல போட்டு பாரு. கால் பண்ணுங்க தம்பிக்கு, அர்ஜென்ட் காசு இப்பவே கொடுத்தாவணும், அதனாலதான் கொடுக்குறாப்ல எங்க கிட்ட, சரியா? அதனால வேணும்ன்றவங்க உடனே கால் பண்ணி வாங்கிடுங்க, சரியா? ஆமா, கொடுக்க போறோம். வேற லெவல்ல இருக்கு போனு. சோ கம்மியாவும் கொடுக்குறோம் நம்ம. இதெல்லாம் வேற லெவல். வரதான் பாருங்க. ஸ்பைடர்மேனாவா? ஸ்பைடர்மேன் இல்ல, இவன் ஒரு மேன். ஆனா என்ன மேன்? குடுத்துறேன். யா யா, அவர்க்கா வீரானந்த் கொஞ்சம் ஏறா, கொஞ்சம் ஏறா, அலகாமங்கடா ஏறா. நீ சீரா கேட்டா புரியுது. ஒண்ணே கையோட கேட்டா. கையோட கேட்டாப்லனா இப்ப க்ளூ கேட்டா என்ன? நான் இருக்குறது ரெண்டு கை, ஒரு கை குத்துறானே, என்ன பண்ணுவேன்? இப்ப திருப்பி வரணும் எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல. ஒண்ணாச்சு மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அவர் கொண்டு போய் காமிச்சிட்டு ஐடி நம்பர் எழுதிட்டு வந்து குடுப்பாப்ல, சரியா? நீங்க பயப்படாதீங்க, எங்ககிட்ட தான் திரும்ப வரும் அது. அது கஸ்டமர் நிக்க கணக்கு காட்டுறா. கணக்கு ஐடி நம்பர் எழுதிட்டு திருப்பி வந்து குடுத்துறோம். OnePlus-ல 9RT இது வந்து பாத்தீங்கனா 23,500 சொல்லி கொடுத்துருக்காப்ல. 12GB RAM, 256GB. ஸோ 9RT வந்து எவ்வளோடா இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பாருங்கள். நியாயமாக பார்க்கணும். நம்ம OnePlus-9RT வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பேக் டோர் தான் உடஞ்சிருக்கு, சரியா? பேக் டோர் உடஞ்சிருக்கு, சார்ஜர் இருக்குது. ஆமாம், 32,000 தான் இருக்குது. 32-35 இருக்கும். ஆமாம், இது போய் உடஞ்சதை போய் எவ்வளோ சொன்னால் வாங்குவாங்களா? அதான் விற்கல. 12-256 அது நீ போட்டது? அது 8128. அப்படியா? சரி ஓகே, பாருங்கள் பஸ். 22,000 22,000 விற்கிதா பார்ப்போம். 22,000 தரோம் பாருங்கள். ஐடியா இருக்கா பாருங்க. இதெல்லாம் கம்போல் பண்ணுறாங்க போட சொல்லி, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro கிளாஸ் பார்த்துருக்கு, பேக் டோர் பார்த்துருக்கு. 28,000 நேற்று போட்டோம், நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் இதில் வந்து இஷ்யூ இல்லைப்பா, சோரப்பட்ட 28,000 பேக் டோர் மாற்றிருக்கு, மேலே கிளாஸும் மாற்றிருக்குல்ல. ஆமாம், அது இதனால தான் அறுவடைக்கு தயார். ஸோ இது வந்து விவோ V25 Pro. ஆனால் நல்ல ரேட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். 23 போட்டோமா? 23 நல்ல ரேட்டு தான். ஸோ எதனால போகலன்னு தெரியலையே. கஸ்டமர் பிடிச்சது 12-256GB. ஆனால் செம்ம தரமாக இருக்குப்பா. புதுசு தரமா இல்லாம? ஆமா, புதுசு. 4 மாசம் வாரண்டி இருக்கு. சோ அப்படியே இப்படி போயிடுவோம். இது வந்து ஒருத்தர் தம்பி காசு போட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரல. காலையில வந்தாரு போல இருக்கு. நாங்க 12 மணிக்கு மேலதான் கடை தொடரணும். நாங்க எப்பவுமே கடை வந்து பாத்தீங்கன்னா 12:30 நான் அந்த காதுல மாட்டிருக்கேன். அந்த பிசிய சார்ஜ் போடுறேன். உள்ளதான் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாதது, அது இது ட்ரூ டோன் வந்து வேலை செய்யுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல. பேட்டரி ஹெல்த் சர்வீஸில் இருக்குது. 14,000 இது ஒரு தெரியும் பஸ். இது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க பஸ். நீங்கள் மறந்துட்டால் நானும் மறந்துடுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாரு, ஆனால் அட்ரஸ் இல்லாமல் இருக்கனால அப்படியே இருக்காது. இதில் ஒருத்தர் ஒன்று வாங்கிட்டாரு, ஆனால் வந்து எடுத்துகிட்டு போனார். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? ஆ, இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro 25,000. 12GB RAM, 256GB, பேக் டோர் மாற்றிருக்கு. இது நம்ம கடையில் உள்ள சரக்குது. இது வந்து 23,000. அது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 26,500, 9 Pro மேக்ஸு. அப்புறம் இது வந்து 2,500, இது 1,500, இது வந்து 4,000. இது வந்து பார்த்தீங்கன்னா S9 Plus கோடு உள்ளது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னோம்? 7,500. இது 5,000. இது வந்து 15,000. இது வந்து 10,000. இது வந்து 30,500. 30,000 தரேன். இது ஒருத்தர் கேட்டார் காலையில், ஃபோன் பண்ணார், அடுத்ததாக கால் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்துருக்குது. இப்போ தான் வந்து செய்த, நம்ம இப்போ தனி வீடியோ போடணும்னு பார்த்தோம். ஸோ டைம் இல்லாதனால அப்படியே போட முடியல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மொபைலு. இது வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கினோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 23,500, அதாவது 23,500. 12GB RAM, 256GB. OnePlus-ல வந்து பார்த்தீங்கன்னா 8 Pro இது.
எயிட் ப்ரோ 23,500 தாராளமாக வாங்கலாம். காம்போ கிம்போ எதுவும் மாற்றாது. சர்வீஸ் போகாத ஒரு நீட், ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு மொபைலு சரிங்களா. ஒரு மொபைல் சர்வீஸ் போயிருந்தால் பை பண்ணலாம். அதே மாதிரி அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 13 வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வருமாப்பா? கோடு வர்றது 13 அப்டேட்டா? இன்னும் பண்ணலையா அப்டேட்டு? எவ்வளோ பண்ணணும்? இன்னும் பண்ணல, பண்ண வேணாம் சொல்லிடுங்க அவ்வளோதான். இல்லைடா, பண்ணாமல் எப்படி வாங்குவாங்க? அப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோடு வந்துச்சுன்னா நம்ம கீழே கொண்டு வர்றதுக்கா? நம்ம ஆனால் இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க மாட்டோமா? அது அதாவது இது எப்படின்னா அப்டேட்டில் தான் கோடு வருதா இல்லை ஒரு மொபைல் வந்து அப்டேட்டில் தானே கோடு வருது? அப்படியா? சொல்லிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ, இது இதுதான் நம்ம போட்டிருக்கோம்ல 4,500 இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F21S ப்ரோ. ஸோ இது வந்து 16,500. இது வந்து ஐபோனில் 12 ப்ரோ. நம்ம இப்போ காலையில் ஒரு கூட ஒரு பையன் கேட்டோம் பாக்ஸோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 43,500. கடைசியாக போட்டது 7,000 போட்டோம்ல, அது வேணால் இன்னைக்கு வந்து 5,000 தரேன். அதாவது இனோவா லேப்டாப்பு, i3 ப்ராசஸரு, 4th ஜென்ரேஷனு, 4GB ரேம்னு நினைக்கிறேன். சா டவுட்டாக இருந்தால் நான் நேற்று வீடியோ பார்த்துக்கோங்க. 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ 5,000 தரேன், இல்லை 4,500 கூட தரேன், 2,000. ஆனால் நல்லா இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். நாளைக்கு பஜார் லீவு. ஸோ பஜார் லீவு அன்னைக்கு நீங்கள் தயவு செஞ்சு வந்து பஜாருக்கு வர வேணாம். எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு புரோக்கர் இருப்பான், இல்லை ஒரு தேவையில்லாத மிஸ்ஸஸ்லாம் ஆகும். அதனால் நீங்கள் பஜாருக்கு வர்றத நிப்பாட்டிக்கோங்க. வந்தால் கூட சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் கேட்டு யாராவது ஏதாவது ஏமாற்றி விட்டுவாங்க. அப்புறம் ஏதாவது தேவையில்லாது பஜாரில், ஒரு பஜார்னால் ஒரு கடைங்கெல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த இடத்துல ஆல்ட் அடமாட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் இல்லை, வந்தால் இல்லை ஃபோனு கேட்டு ஃபோன் பண்ணுறேன்னு. ஆ, அது மாதிரிலாம் நடக்கும். அதனால வந்து என்னென்னா உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். பஜார் இல்லைன்னா நீங்கள் வராதிங்க. ஏன்னா நல்லவன் யாரையும் நம்மளால் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இவன் தான் ஏதாவது ஏதாவது ஒரு தவறு நடக்கும். பர்மா பஜார் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பஜார் வந்து இந்த பஜார் இருக்கிறனால தான் வந்து இங்கே மக்கள் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வராங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் இருக்கோம், கடை இருக்கோம், வியாபாரம் இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த கடைங்கெல்லாம் அடைச்சிட்டு கடையெல்லாம் அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பைக் வரும், கார் வரும், எல்லாமே வரும். ஆளுங்க பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு போவாங்களே தவிர அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து பஜார் லீவ் அன்னைக்கு தவிர்த்துருங்க, வர வேணாம். ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் கூட ஏமாத்த தான் பார்க்குற புரோக்கருங்க தான் இருப்பாங்க. எதையாவது ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா அன்றைக்கி வந்து வியாபாரம் பண்ணால் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்களெல்லாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம். அதனால் வந்து பஜாருக்கு வர வேணாம். நீங்கள் ஏதாவது வேணால் நாளை கழிச்சு இல்லை நீங்கள் ஃபோனில் கேளுங்க, எங்ககிட்ட இருக்கிறத தரோம். நாங்கள் தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோமே உங்களுக்கு, டெய்லி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கோம், என்ன இருக்குது எல்லாம் ஏது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கோ. தேங்க்யூ பஸ்.